ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கிளாஸ் எயிட் மேத்ஸ் சாப்டர் ஃபோர் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் கொஸ்டின் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் இஃப் திராஃபிட் ஏண்ட் ஆன் செல்லிங் அண்ட் ஆர்டிக்கல் ஃபார் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் டென் இஸ் த சேம் அஸ் லாஸ் ஆன் த செல்லிங் இட் ஃபார் ருபீஸ் ஃபைவ் தேர்ட்டி தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் அந்த ஆர்டிகலோட செல்லிங் ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் சம் ப்ராஃபிட் வித் சம் ப்ராஃபிட்

ஸோ லாஸில் விற்கிறது நம்ம சிபிஐ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ எக்ஸ் மைனஸ் லாஸ் ஈக்குவல் டூ ரூபீஸ் ஃபைவ் தேர்ட்டி ஓகே இப்போ ப்ராப்பிட் ஈக்குவல் டு லாஸ் இல்லையா இங்கே சொல்லியிருக்காங்க ப்ராப்பிட் அமௌண்ட்டு ஈக்குவல் டு லாஸ் அமௌண்ட்டு நீங்கள் பாருங்களேன் ப்ராப்பிட் ஏண்ட் ஆன் செல்லிங் அண்ட் ஆர்ட்டிக்கல் ஃபார் ரூபீஸ் எயிட் ஹண்ட்ரட் டென் இஸ் த சேம் அஸ் லாஸ் ஆன் த செல்லிங் இட் ஃபார் ரூபீஸ் ஃபைவ் தேர்ட்டி ஓகே அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட்டும் லாஸ் அமௌண்ட்டும் சேம் தான் அப்போ நம்ம இதை வந்து சம் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் அதாவது ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் இதை ஈக்குவேஷன் ஒன் எடுத்துக்கலாம் அதே போல் எக்ஸ் மைனஸ் ஒய் லாஸும் ப்ராஃபிட்டும் சேம் தான் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் தேர்ட்டி இதை வந்து ஈக்வேஷன் நம்பர் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம சிபி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்வேஷன் ஒன்னையும் டூவையும் நம்ம ஆட் பண்ணிட்டாவே இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் எக்ஸு பிளஸ் எக்ஸு டூ எக்ஸு இந்த பக்கம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஜீரோ த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் அண்ட் எயிட் பிளஸ் ஃபைவ் தேர்டீன் தென் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் த்ரீ ஃபோர் ஜீரோ பை டூ இதை டூ டேபிளை கட் பண்ணிட்டா சிக்ஸ் டூ சார் டுவெல் ரிமை ஃபோர்டீன் இந்த ஜீரோ எடுத்து போட்டுட்டா எக்ஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் செவன்ட்டி So that implies cost price of that article is equal to rupees 670. Okay, that's all.